ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாய்ப்புண், வயிற்றுப்புண் மற்றும் தொண்டைப்புண்ணுக்கான ஒரு அருமருந்து தாங்க ரெடி பண்ண போகிறோம். இந்த மருந்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. சளிக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லது. தொண்டை அலர்ஜி இருந்துச்சு அப்படின்னாலும் ரொம்ப நல்லதுங்க. இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லை அப்படின்னீங்கன்னா அந்த வாயில் தொண்டையிலெல்லாம் புண்ணு வரும் பார்த்தீங்களா, அந்த புண்ணுக்கெல்லாம் அவ்வளோ அந்த புண்ணெல்லாம் உடனே ஆத்துற தன்மை இதுக்கு இருக்குதுங்க. ஒரு கஷாயம் தாங்க இதுக்கு ரெடி பண்ண போகிறோம். இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இது இப்போ இதுக்கு பாருங்கள், ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. ரெண்டு டம்ளருங்கிறது ஒரு டம்ளராக சுண்டி வரணும், அதுக்குள்ளே தான் நம்ம ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறோம். நான் இதுக்கு எடுத்துக்கிட்ட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதி மதுரங்க. பாருங்கள் அதி மதுரை தூள் இதில் இருக்கிறது. இது அவ்வளோ நல்லதுங்க இந்த வாய்ப்புண்ணுக்கு, உடம்போட ஹீட்டை தணிக்கிறதுக்கு இது எல்லாமே அவ்வளோ நல்லது. இதோட டேட் மட்டும் பார்த்து வாங்கிக்கோங்க. இதில் பாருங்கள் 2023 வரலையும் இருக்குது. இதோட டேட் மட்டும் பார்த்துக்குங்க. இதோட விலை பார்த்தீங்கன்னா 50 ரூபாய். இதில் நம்ம ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். இது பொங்கி வருங்க, கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். இந்த தொண்டையெல்லாம் புண்ணு இருக்கு இல்லைங்களா, தொண்டையெல்லாம் அலர்ஜி இரும்பல் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா இந்த அதிமதுரை குச்சி இருக்கு இல்லைங்களா, இதில் கொஞ்சமாக தட்டி வாயில் சப்பிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த தொண்டையில் அலர்ஜி புண்ணு எல்லாமே சரியாயிரும். இப்போ நல்லா சுண்டி வருது. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதோட டேஸ்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இனிப்பு டேஸ்ட்டு வரும். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு ஹீட்டுனால அந்த வாயிலெலாம் புண்ணு வருங்க, அது எரிச்சலாக இருக்கும், சாப்பிட முடியாது, தண்ணியே குடிக்க முடியாது, ரொம்ப ஜாஸ்தியாக எரிச்சல் இருக்கும். இது நீங்கள் வெறும் வயிற்றில் கொடுத்தீங்க அப்படின்னா உடனே அந்த புண்ணெல்லாம் சரியாயிருங்க, ரெண்டு நாள் குடித்தா போதும். சில பேர்த்துக்கு அல்சர் இருக்குங்க வயிற்று புண்ணு, அவங்களுக்கெல்லாம் வயிறுலாம் வலிக்கும், சாப்பிட முடியாது, காரம் சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் வயிறு வலிக்கும். அல்சர் ரொம்ப மீறி போச்சுன்னா வெறும் வயிற்றில் வாமிட்டு வருங்க, வாயில் வந்து சல்லு மாதிரி வரும். இது வந்துச்சு அப்படின்னா ரொம்ப மீறி போச்சு அல்சர் அப்படின்ட்டு அர்த்தங்க. இதுக்கு நீங்கள் தொடர்ந்து ஒரு வாரம் நீங்கள் வெறும் வயிற்றில் குடிச்சிங்க அப்படின்னாவே இது சரியாயிருங்க. இது அவ்வளோ சூப்பரான ஒரு பெனிஃபிட்ஸான ஒன்றுங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.